வெல்கம் டு மை குக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது தாங்க நெய் பிஸ்கெட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் நாட்டு சர்க்கரை, நெய், ஏலக்காய், கோதுமை மாவு. இப்போ நம்ம முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஏலக்காவும் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரையும் போட்டு நம்ம மிக்சி ஜாரில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். அடித்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் நைஸாக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கோதுமை மாவு ஒரு கப்பு இந்த மாதிரி ஜலித்து வச்சுக்கோங்க. ஒரு கப் மாவு ஒரு கப்பு வெல்லம் ஒரு கப்பு கோதுமை மாவு போதுமானது. அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு அரைக்கப்பு நெய் ஊற்றி லைட்டாக சூடான பிறகு அதில் ஒரு கப்பு கோதுமை மாவை ஜலித்து வச்சோம் இல்லைங்களா, அந்த கோதுமை மாவில் போட்டு கொஞ்சம் கிளறி விடுவோம். கொஞ்சம் நேரம்தான் பிடிக்கும், உடனே கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஏலக்காவும் வெல்லமும், அதையும் அதோட சேர்த்துடலாம். ஒரு ரெண்டு செகண்டு நீங்கள் கிளறினா போதும். உடனே இறக்கி கையில் பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும், கொஞ்சம் நேரம் பொறுத்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு பசப்பசப்பு வந்துடும். அதுக்கப்புறம் கேஸ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ரவுண்டாக ஒரு ரிங்கு மாதிரி ஏதாவது உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாவு நல்லா கட்டி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பிஸ்கெட்டுக்கு தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி தட்டி ஒரு தட்டில் வச்சு நம்ம அந்த கடாய் வச்சுருக்கோம் இல்லைங்களா அது மேலே அந்த தட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு இட்லி குண்டா எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ பிஸ்கெட்டுக்கு வேண்டிய இந்த மாவு தயாராகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன ரோல் பண்ணிடலாம். சின்ன உருண்டையாக எடுத்து தட்டி தட்டி ஒரு தட்டில் வச்சிடலாம். ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம் போதுமானது, சரியாக இருக்கும். திட்டிப்பலாம். இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க ஒரு தட்டில். கையிலையும் தட்டி வச்சுக்கலாம், இல்லை தட்டிலையும் தட்டி வச்சுக்கலாம். இது நெய் பிஸ்கெட்டு தயாராகிடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம கடாய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, கடாயில் ஒரு ரிங்கு வச்சுக்கலாம், அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடலாம். இட்லி குண்டா மூடியிருந்தால் எடுத்து மூடிடுங்க. பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். பாருங்கள் இப்போது நல்லா தயாராகிடுச்சு. பாருங்கள் இது ஒரு அரை மணி நேரம் பொறுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த கெட்டித்தன்மை நமக்கு கிடச்சிரும். ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு அரை மணி நேரம் பொறுத்து எடுத்தால் பிஸ்கெட் நல்லா ஒரு திக்னஸ்ஸாக கிடச்சிரும். ஒரு அரை மணி நேரம் பொறுத்து பார்க்கலாம். பாருங்கள் சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.